ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம பாட்ஸ்ட்ரீ சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே எவ்வளோ இயற்கையான முறையில் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட முடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீளமா நல்ல பிளாக்காக வந்து இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயில் யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு கொஞ்சம் நல்லா அடர்த்தியாகவே வளர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆயில் பார்க்கறதுக்கே பாருங்களேன், அப்படியே தேன் மாதிரி இருக்குல்ல. அப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த ஆயிலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. மருதாணி இலையை நல்லா அரைச்சி நல்லா வெயிலில் வறட்டி மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மருதாணியை நம்ம இந்த ஆயிலுக்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம கைகளில் வச்ச மருதாணி கொஞ்சம் நேரம் போதும்ப்பா எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே எடுத்தீங்கனாலும் சரி, அண்டு கைகளுக்கெல்லாம் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மருதாணியை வந்து நீங்கள் வச்சாலும் சரி, இந்த மாதிரி மருதாணியை நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு வரட்டி மாதிரி காய வச்சுக்கலாம். அண்டு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதினாங்க. அப்பா, புதினா காஞ்சாலும் அதோட வாசனை சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வெட்டிவேர். வெட்டிவேரை நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஆயில் விட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு மாதிரி சிக்கு வாடை வராமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ் எதுவுமே உங்களுக்கு அந்த பாட்டிலில் எதுவுமே வந்து ஸ்டிக் ஆகாது. தலைமுடியை பராமரிக்கிறதுக்காக நமக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போதோ அதே அளவுக்கு நம்ம வெளியிலேருந்து நம்மளோட தலைமுடியை வந்து பராமரிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் முதல்ல நம்ம வெட்டிவேர் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருதாணியை வந்து நல்லா குனிக்கி அதுக்கப்புறமா நம்ம அதை கிளாஸ் பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா இலைகள்லேருந்து அந்த ஸ்டிக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இலைகளை மட்டுமே நீங்கள் ஆஞ்சு நம்ம அது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நாம் ரெடி பண்ணுற இந்த ஆயிலில் புதினா இலை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கால்ப்பில் படும்போது உங்களுக்கு பொடுகு, அரிப்பு, பெயின் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது. அண்டு மருதாணி இந்த எண்ணெயில் இருக்கிறதுனால நம்மளோட முடி நல்லா கரு கருன்னு நல்லா அடர்த்தியாக அண்டு நீளமாக இளநீர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக உங்களோட ஹேர் வந்து க்ரோத் ஆகும். அண்டு வெந்தயமும் வெட்டிவேரும் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பு சூடை தணிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலை, செம்பருத்தி அது எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி பாட்டிலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெப்பர் மின்ட்டோட ஸ்மெல், மருதாணியோட ஸ்மெல் வந்து அந்த ஆயிலில் வந்து இருக்காது. ஸோ இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும். செம்பருத்தி, கருவேப்பிலை எல்லாம் வந்து நம்ம வேற ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆயில் தயாரிக்கலாம். அதெல்லாம் எப்படி தயாரிக்கலாம், நம்ம வேற முடியை நம்ம எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாலு இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் ஆட் பண்ண அப்புறமா நீங்கள் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா ஏர் டைட்டாக உள்ள மூடியில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலோட கலரே உங்களுக்கு எல்லா எசன்ஸுமே இறங்கி ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை பை.